எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அட்டிச்சாலை. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ரவா தோசை தான். ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரவா தோசை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் ரவா, 1/2 கப் கோதுமை மாவு. நிறைய பேர் மைதா மாவு போடுவாங்க, ஆனால் கோதுமை மாவே போட்டுக்கலாம். 1/4 கப் அரிசி மாவு, இது ரொம்ப கிறிஸ்பியாக வரும் அரிசி மாவு போட்டால். 1 பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொஞ்சோண்டு கொத்தமல்லியை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன். 1 சின்ன பீஸ் இஞ்சி வந்து நல்லா தட்டி எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு தயிர் புளிப்புக்காக, இது வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு அகலமான பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் ரவா போட்டுக்கணும். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க 1/2 கப் கோதுமை மாவு, அப்புறம் 1/4 கப் அரிசி மாவு, அதுக்கப்புறம் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். அடுத்தது கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டுக்காக தயிர் ஊற்றிக்கலாம். இட்லி மாவு இருந்தால் அது கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம், அது இல்லாதனால நான் தயிர் ஊற்றிக்கிறேன். இப்போ தண்ணி நல்லா தாராளமாக ஊற்றிக்கோங்க, நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கணும். தேவையான பொருட்களில் மிளகு சீரகம் காமிக்க மறந்துட்டேன். 1/2 டீஸ்பூன் மிளகும், 1/2 டீஸ்பூன் சீரகமும் போட்டுக்கோங்க. அப்போ தான் டைஜஷனுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தண்ணி நல்லா விட்டு நல்லா கலந்துக்கோங்க. தோசை மாவோட தண்ணியாக இருக்கணும், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறம் 1/2 அவர் ஊற வச்சுருங்க. ஊற வச்சிங்கன்னா தான் அந்த ரவாலாம் நல்லா ஊறி நம்மளுக்கு தோசை நல்லா கிறிஸ்பியாக வரும். 1/2 அவருக்கு அப்புறம் 1 தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு நல்லா சூடானதும் இது மாதிரி நம்ம தோசை ஊற்றணும். இதுக்கு நார்மல் தோசை மாதிரி ஊற்றக்கூடாது, நல்லா இது மாதிரி சுற்றி விட்டு ஊற்றணும். தோசை நல்லா இது மாதிரி மெல்லிசாக ஊற்றினதுக்கப்புறம் சுற்றி எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் ஊற்றி நல்லா 1-2 நிமிஷம் சிம்மிலே இருக்கட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இது மாதிரி நல்லா முறுகி வந்திருக்கும். இப்போ நம்ம தோசையை திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு அதே மாதிரி 2 சைடும் முருகலாக வர வரைக்கும் வேக வச்சு எடுத்திங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான ரவா தோசை ரெடி ஆகிடும். இதுக்கு மாவு கரைக்கிறப்பவே நீங்கள் வெங்காயம் பொட்டுக்கல்லாம் கூட உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி அதெல்லாம் போடலை. இது அப்படியே ஹோட்டலில் கொடுக்குற மாதிரியே இருக்கும். ரவா தோசை நல்லா ரோஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். ஹோட்டலில் எப்படி தராங்களோ அதே மாதிரியே நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். நீங்களும் இது மாதிரி கண்டிப்பாக 1 வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்பவே ஈஸியான வேலை தான். இந்த சூப்பரான ரவா தோசைக்காக எனக்கு 1 லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.